ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக் அண்ட் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்தியாவில் உள்ள கோவில்களில் 5 கோவில்கள் இன்னும் மர்மங்கள் நிறைந்ததாகவே உள்ளது. இன்று வரை அந்த மர்மங்களுக்கு விடை கிடைக்கவில்லை. தஞ்சை பெரிய கோவில், பெங்களூர் மல்லேஸ்வரர் கோவில், கேரளா பத்மநாதசுவாமி கோவில், குஜராத் ஸ்ரீ ஸ்தம்பேஸ்வரர் கோவில் மற்றும் ஆந்திராவில் உள்ள லேபாக்ஷி கோவில், இந்த கோவில்களின் மர்மங்கள் இன்று வரை புதிராகவே இருந்து வருகின்றது. அந்த காலத்தில் கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான கோவில்களைப் போல் இன்றைய காலத்தில் கட்ட முடியாமல் போனது ஆச்சரியமாகவே உள்ளது. காரணம், எந்த விதமான தொழில்நுட்பமும் இல்லாத 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலங்களில் எப்படி இந்த மாதிரியான அதிசயத்தக்க வகையில் மிக பிரம்மாண்ட கோவில்களை கட்டி எழுப்பியுள்ளார்கள் என்பது இன்றைய ஆராய்ச்சியாளர்களுக்கு சவாலாக உள்ளது என்றே கூறலாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எத்தனையோ வெளிநாட்டு மன்னர்களும் கொள்ளையர்களும் இந்தியர்களை பற்றியும் இங்குள்ள கோவில்களை பற்றியும் செவிவழி செய்தியாக கேள்விப்பட்டு இந்தியாவின் மீது தொடர்ந்து படையெடுத்து வந்து இங்கிருந்த கோவில்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு கோவில்களையும் இடித்து தரைமட்டமாக்கி துவம்சம் செய்துவிட்டும் சென்றுள்ளார்கள். அதிலும் குறிப்பாக முகமது கஜினி தொடர்ந்து 18 முறை இந்தியாவின் மீது படையெடுத்து வந்து இங்கிருந்த செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து சென்றுள்ளான். 18வது முறையாக இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தபோது அவன் குறிவைத்தது ஒரே ஒரு கோவிலைத்தான். அதுதான் குஜராத்தில் உள்ள புகழ்பெற்ற சோமநாதர் கோவில். அன்றைய காலத்தில் இந்தியாவில் இருந்த கோவில்களில் மிகவும் பணக்கார கோவில் இதுதான். ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால், கஜினி முகமத் சோமநாதர் கோவிலில் இருந்து கொள்ளையடித்த தங்கத்தின் எடை மட்டும் 6 டன்னுக்கும் அதிகமாம். அதோடு அந்த கோவிலில் உள்ள செல்வ வளத்தை தாண்டி 2 ஆச்சரிய அதிசயங்களும் உள்ளன. சோமநாதர் கோவில் கடற்கரையை ஒட்டிய கோவில் என்பதால் தினசரி காலையும் மாலையும் ஒரு பெரிய கடல் அலை ஒன்று எழும்பி சோமநாதர் கோவில் படிக்கட்டுகளை முத்தமிட்டு திரும்புமாம். இன்றைய கட்டடக்கலை வல்லுநர்களுக்கு இது புரியாத புதிராகவே உள்ளது. மற்றொரு ஆச்சரியம் அந்த கோவிலில் உள்ள கருவறை லிங்கம்தான். இந்த கோவிலில் உள்ள கருவறை லிங்கம் மற்ற கோவில்களில் இருப்பதைப் போல தரையில் அமைந்திருக்கவில்லை. அதற்கு மாறாக எந்தவிதமான பிடிமானமும் இல்லாமல் அந்தரத்தில் மிதந்து கொண்டிருந்தது. அதை பார்த்து ஒரு கணம் கஜினி முகமத் ஆச்சரியப்பட்டான் என்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். சோமநாதர் கோவிலை போலவே இந்தியாவில் எத்தனையோ கோவில்களில் மர்மங்கள் நிறைந்துள்ளன. அவற்றிற்கு இன்று வரையிலும் அறிவியல் ரீதியாக பதில் கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இதில் முதலாவதாக வருவது தஞ்சை பெரிய கோவில். இது 1007 ராஜராஜ சோழ மன்னனால் கட்டப்பட்டது. இந்திய கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்ற கோவில் என்பதோடு யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த கோவிலின் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கற்கள் அனைத்துமே சுத்தமான கிரானைட் கற்களாகும். கோவில் விமானமும் 80 டன் எடை உள்ள ஒரே கிரானைட் கல்லால் ஆனது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், இந்த கோவிலை சுற்றிலும் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டருக்கு எந்த மலையோ அல்லது குன்றுகளோ கிடையாது. அப்படி இருக்கையில் எப்படி முழுக்க முழுக்க பெரிய கிரானைட் கற்களை கொண்டு இந்த கோவில் கட்டப்பட்டது என்று ஆராய்ச்சியாளர்கள் மண்டை காய்கிறார்கள். இன்று வரையிலும் இதற்கான மர்மம் விலகவில்லை. அடுத்ததாக வருவது குஜராத் மாநிலத்தில் உள்ள ஸ்ரீ ஸ்தம்பேஸ்வரர் கோவில். இதற்கு தினமும் மறையும் கோவில் என்று மற்றொரு பெயரும் உண்டு. இப்படி ஒரு கோவில் இருப்பதை 150 ஆண்டுகளுக்கு முன்புதான் கடல் உள்வாங்கும் போது வெளி உலகிற்கு தெரிய வந்தது. இந்த கோவிலின் அதிசயம் என்னவென்றால், காலை வேளைகளில் முழுமையாக காட்சியளிக்கும், பின்பு மாலை முதல் இரவு வரையிலும் கடல் அலைகளால் கோவில் முழுவதுமாக மூழ்கடிக்கப்படும். அந்த அளவிற்கு கணக்கச்சிதமாக இந்த கோவிலை கட்டி முடித்துள்ளார்கள். இதனை கட்டியது யார், எந்த ஆண்டு என்பது இன்று வரையிலும் மர்மமாகவே உள்ளது. அடுத்ததாக கேரள மாநில தலைநகரமான திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள பத்மநாபசுவாமி கோவில். இந்த கோவிலை பற்றிய மர்மமும் இன்று வரை தொடர்கின்றது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் 6 ரகசிய நிலவறைகள் திறந்து பார்க்கப்பட்டன. திறந்து பார்த்த உடனேயே அனைவரும் ஆச்சரியத்தில் வாய்ப்பிழந்து நின்று விட்டார்கள். அந்த அறைகளில் இருந்தவை அனைத்துமே தங்க வைர வைதூரிய ஆபரணங்கள் தான். அவற்றின் இன்றைய மதிப்பு கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் ஆகும். திருப்பதி கோவிலின் சொத்து மதிப்பெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது என்று கூட சொல்லலாம். கடைசியாக உள்ள 7வது அறை மட்டும் இன்னும் திறக்கப்படவில்லை. அந்த அறை முழுவதும் கடினமான எக்கு இரும்பால் செய்யப்பட்டுள்ளது. அந்த கதவில் என்னதான் தீவிரமாக ஆராய்ந்து பார்த்தாலும் கூட சிறு துளையை கூட காண முடியவில்லை. அந்த நிலவறையில் உள்ள சொத்துக்கள் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட சொத்து மதிப்பை காட்டிலும் 4 மடங்கு இருக்கக்கூடும் என்று நம்பப்படுகின்றது.
அதோடு அந்த அறையின் கதவை ரகசிய மந்திரத்தால் மட்டுமே திறக்க முடியும் என்றும் நம்பப்படுகின்றது. ஆனால் மற்றொரு தரப்பினரோ இந்த அறையில்தான் உலகம் அழியும் நாள் பற்றிய ரகசிய குறிப்பு உள்ளது என்றும் நம்புகின்றார்கள். இதனாலேயே இந்த கோவிலை பற்றிய மர்மம் இன்றும் தொடர்கின்றது. அடுத்ததாக ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள லேபாக்ஷி கோவில். சிவன், விஷ்ணு மற்றும் வீரபத்ரர் ஆகிய மூவருக்கும் ஒரே கோவிலாக அமைந்துள்ளது. இந்த கோவில் சிற்பக்கலைக்கு புகழ்பெற்ற கோவிலாகும். இந்த கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள 70 தூண்களில் ஒரு தூண் மட்டும் தரையை தொடாமல் அந்தரத்தில் தொங்கும்படி அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான மர்மமும் விலகாமலேயே இருந்து வருகின்றது. கடைசியாக கர்நாடகா மாநிலத்தின் தலைநகரான பெங்களூருவின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள காடு மலேஸ்வரர் கோவில். இந்த கோவில் இருப்பதை 1997 ஆண்டுதான் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கோவில் இருந்த நிலத்திற்கு அருகில் கட்டுமானத்திற்கு குழி தோண்டும் போதுதான் கண்டுபிடிக்கப்பட்டது. முழுவதுமாக தோண்டிய போதுதான் பெரிய அளவிலான கோபுரத்தோடு குளத்துடன் கூடிய கோவில் இருப்பது தெரிய வந்தது. இந்த கோவிலில் உள்ள நந்தியானது வழக்கமாக இருப்பதை போல இல்லாமல் சிவலிங்கத்திற்கு முன்புறம் இல்லாமல் லிங்கத்திற்கு பின்புறம் சற்று மேற்புறத்தில் அமைந்துள்ளது. அதோடு நந்தியின் வாயில் இருந்து எப்போதும் நீர் வடிந்து கொண்டே இருக்கின்றது. அந்த நீரானது நேராக சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது போல அமைந்துள்ளது. லிங்கத்தின் மீது விழும் நீர் நேராக குளத்தில் சென்று கலக்கிறது. ஆனால் நந்தியின் வாயில் இருந்து வழியும் நீர் எங்கிருந்து வருகின்றது என்பது மர்மமாகவே இருந்து வருகின்றது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.